Kumar showroom, now in Erode Palayapalayam. Grand opening offer, buy one get one, buy two get four. Offers available at all triple showrooms, Chennai, Coimbatore, Erode. வார்த்தா வழங்கும் சிறுகதை போட்டியில் பவா செல்லதுரை நடுவராக. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்தியாகிளிட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஜாக் ஸ்பாரோ அவரோட வாய்ஸ் வந்து நீங்க கொடுத்துருப்பீங்க. அவருக்கு பேசினதுனால தான் எனக்கு பெருமை, உண்மையிலே சொல்ல போனா. அதுக்காக அவருடைய கேரக்டரையும் மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே போவோம். சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வர பெரிய வேதனையே சோதனை தான். அந்த சோதனையை தாண்டி வந்துட்டேன். நான் ஒன்னு நினைச்சா அதை அடையாம விட மாட்டேன். கண்டிப்பா அந்த இளநீர் நீரோட்டோட தண்ணியை குடிப்பேன். நாட்டாமைன்றது அந்த முதல் பிரேக். எனக்கு டப்பிங்கில் வந்து சாதாரண அருண் பாண்டியனுக்கு மட்டுமே பேசிகிட்டு இருந்தேன். நாட்டாமை வந்து ஒரு நல்ல பிரேக்கர். அது அந்த டைலாக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டேய், நான் அம்மாடா. யாரு நீ? தாயா? நான் உனக்கு பிள்ளையா பிறந்ததுனால நீ தாயான. இல்லாட்டி போனால் நீ மலடியாக்கு. தாய்ங்கிறது நான் உனக்கு கொடுத்த பட்டமாக்கு அப்படின்னு வருது. ஜாக்கி சான் வந்து கார்ட்டூன்ல பயங்கரமா ஹிட் ஆச்சு சார். ஜாக்கி சான் படத்துல என்னன்னா, அவர் வந்து இன்னும் பெருசா காமெடி டைலாக்ஸ்லாம் இருக்காது அந்த படத்துல. அதனால ஆக்ஷன்ல காமெடி பண்ணும்போது மத்த டைலாக்ஸ்லயே நாங்களா காமெடி சேர்த்துருவோம். ஏய் ஜூலி, நிக்காத, போ. ரொம்ப ஷார்ட் பண்ணிக்கிட்டு பேசுறது நார்மல். அங்க பேசும்போது ஏய் என்னடா பண்ண, நீ நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? இந்த கராட்டே கிட் எல்லாம் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறது தப்பு இல்ல, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான் தப்பு. இப்போ சீரியல் படத்துலயும் நடிச்சிருக்கீங்க, டப் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த ஜம்ப் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலா ஆர்டிஸ்டா வந்தேன். முதல் படத்துல ஊமையா நடிச்சு, அதுக்கப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன். அப்படி ஆக்டிங் படிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அது சேலஞ்சிங்காம இருக்கு, பேயிங்காம இருக்கு. டப்பிங்லாம் நிறைய இருக்கும்போது திடீர்னு வீடியோ பூம் ஒன்னு வருது. டிவி சீரியல் ஒரு நாள்ல கல்லாவை திறந்து கடையை ஓபன் பண்ணா எந்த மாதிரி கஸ்டமர் வராங்களோ அந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட போக வேண்டிய. பட் எல்லாத்துலயும் ஒன்ஸ் அது உள்ள போய் நுழைஞ்சாச்சுன்னா அதுல அப்படியே. All my IndiaGlitz viewers, this is me, Aishu. இன்னைக்கு நம்ம கூட உட்காந்துட்டு இருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவர் சின்ன திரையிலையும் கலக்கிட்டு இருக்காரு, வெள்ளித்திரையிலையும் கலக்கிட்டு இருக்காரு, மற்றும் இவரோட குரலால எக்கச்சக்க புகழ் வந்து இவர் பெற்றிருக்காரு. எஸ், இட்ஸ் நன் அதர் தென் நம்ம முரளிக்குமார் சார். வெல்கம், வெல்கம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு சார்? வாழ்க்கையில ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. போன வருஷம் தான் கொஞ்சம் லாக்டவுன்ல அப்படி இப்படி இருந்துச்சு. இப்போ நல்லா பேக் டு நார்மல், பேக் டு தி பேங்க். ஓகே, இந்த வருஷம் பவர் பேக்டா இருக்கீங்க. ஓகே, சோ ஸ்டார்டிங் லைக் உங்களோட டெபியூ ஃபிலிம் ஊமை விழிகள் அப்படின்ற ஃபிலிம்ல இருந்தா நீங்க ஆரம்பிச்சீங்க உங்களோட கேரியரை. அந்த படத்துல நம்ம அருண் பாண்டியன் சருக்கு வந்து நீங்க குரல் கொடுத்துருப்பீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஆக்சுவலாக அருண் பாண்டியனுக்கு அருண் பாண்டியன் தான் பேசுறதா இருந்தது. அப்புறம் திடீர்னு ஏன் நம்ம முரளி பேசக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா நானும் ஆபாவானன் ஆகட்டும், அருண் பாண்டியன் ஆகட்டும், டைரக்டர் அரவிந்தராஜ் ஆகட்டும், எல்லாருமே இன்ஸ்டியூட்லேருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ், கொத்தர் கொத்தர் நல்லா தெரிஞ்சவங்க. அதனால் முரளி வச்சு நம்ம ட்ரை பண்ணலாமே. முதல் டைலாக் வந்து, நாங்கள் உயிரோடு வந்தோம்னா நிச்சயமாக ஆதாரத்தோடு தான் வருவோம் அப்படின்னு அந்த டைலாக்கு பார்த்தேன். எடுத்தவொடனே பேசுனேன் அப்படியே பாண்டி வாய்ஸ் மாதிரியே இருக்கு, அப்படியே மேலே பண்ணுவேன். அருண் பாண்டி இல்லை, நான் தான் பேசுவேன். ஸோ ரெண்டு எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சின்ன சண்டை இல்லை கடைசியில். சரி, அதே டைமில் டப்பிங் நடக்கிற டைமில் அதே ஊமை வீடுகளுக்கு அவர் ஷூட்டிங்க்கும் போக வேண்டி இருந்துச்சு. ஸோ படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதில் அந்த பிரச்சனைகள் சரி முரளிக்குமார் வச்சு பேசிட்டேன். ஸோ டப்பிங் வந்து எதேச்சியாக நான் வந்து அருண் பாண்டியனுக்கு பேசினேன். இது ஒரு ஒரு இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாவோ இது ஒரு நான் ஒரு கெரியராகவோ எடுத்துப்பேன்னு அப்போ நான் நினைக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அந்த படத்துலேருந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ், மற்ற ஃப்ரெண்ட்ஸு, டைரக்டர்ஸு அவங்க ஒவ்வொருத்தருக்காக தெரிஞ்சு ஸோ அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படி அப்படி அசல்ட் டப்பிங் அப்படியே வந்துட்டு அப்படியே டப்பிங் வந்து. ஏன்னா ஆபாவானந்த் சாரோட படம்னாலே பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு த்ரில்லிங்கை விட பிரம்மாண்டமாக பிரம்மாண்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ த்ரில்லர்னால பயங்கர ஒரு நிறைய கொலை சீன்ஸ் இருக்கும், நிறைய சீன்ஸ் லைக் நீங்கள் அதுக்கு டப் பண்ணுறப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்படியே நீங்கள் அந்த ஆக்ட் இன்ஆக்ட் பண்ணி டப் பண்ணுவீங்களா இல்லை? ஆபாவானந்த் படத்துக்கு ஆமாம், அது ஒன்றும் அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலும் கிடையாது. ஏன்னா அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்னா என்ன, நான் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் நேராக அந்த ஷூட்டிங் போக வேண்டியது தான், ஸ்லாப் எடுத்து போயிருக்க வேண்டியது தான், இல்லைன்னா ஏதாவது அந்த எடிட்டிங் நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியதாக தான். அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது ரொம்ப டிசைக்னேட்டடாக கிடையாது,
எம்ப்ளாய்மெண்ட்டாக கிடையாது. அங்கே போனால் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், அங்கே ஆர்ட்டுக்கு ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஆர்டிஸ்டை கூட்டுவான்னா அந்த ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கும் நாங்கள் அதில் பண்ணோம். ஸோ அப்போ ஷூட்டிங்கில் பார்த்த விஷயங்கள் தான் இப்போ நான் டப்பிங் தியேட்டரில் பார்க்குறதுனால அவ்வளோ த்ரில்லாம் ஒன்றும் கிடையாது. என்னென்னா நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நாட்டாம சார் படத்தை பத்தி எல்லா டப்பிங் ஆர்டிஸ்டுக்கும் அவங்க திறமை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க யாருக்கு பேசுறாங்கன்றத வச்சுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது. இப்போ என்ன நான் எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு முரளிக்குமார் டப்பிங் ஆர்டிஸ்ட்ன்றதுனால, ஜாக்கி சான் பேசுறதுனால, ஜாக்ஸ் பரோக்கு பேசுறதுனால, நாட்டாமையில பொன்னம்பலத்துக்கு பேசுனதுனால, அட்டல் குல்கர்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்ல டைலாக்ஸ்லாம் அவங்களும் டெலிவர் பண்ணியிருக்காங்க அங்க ஸ்பாட்ல. அவங்களுக்கு டப்பிங் பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் போது நமக்கு அவங்கள பேசி அவங்களுக்கு பேசியிருக்கோன்ற அடையாளத்தினால. இப்போ சேகர்னு எங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு, ரொம்ப நாளாக டப்பிங் பேசிட்டு இருந்தார். அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சேகர் கேள்விப்பட்டிருக்கேன் சார். பாகுபலிக்கு அவர் தான் பேசியிருக்காரு. பாகுபலிக்கு பேசியிருக்காரு. ஓகே, சரி. இப்போ டக்குன்னு அடையாளம் கண்டுகிட்டீங்க பார்த்தீங்களா, சேகர்னா யாருன்னு தெரியல, டப்பிங் ஆர்டிஸ்ட் பாகுபலிக்கு பேசினவர்னா டக்குன்னு. ஸோ எங்களுக்கு அடையாளங்கள் வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து தான் கிடைக்குது. அந்த ஆர்டிஸ்டோட பாப்புலாரிட்டி அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் அவங்களுக்கு நம்ம பேசுறதுனால கிடைக்குது. ஸோ நாட்டாமைன்றது அந்த முதல் பிரேக் எனக்கு டப்பிங்கில் வந்து. சாதாரண இப்போ அருண் பாண்டியனுக்கு மட்டுமே பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு சில ரெண்டு மூணு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது நாட்டாமை வந்து ஒரு நல்ல பிரேக்காக இருந்துச்சு. ஒரு கோயம்புத்தூர் ஆக்சென்ட்டில் பேசணும், அதுலேயும் பொன்னம்பலம் ரொம்ப பயங்கரமான ரொம்ப அட்டூழியம் கொடுமைக்காரர். ஆனால் என்னை பார்த்தா அப்படி தெரியல அவனுக்கு எப்படி பேசுவார் அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அதை வாங்கி பேசும்போது நாளடைவில் அது எனக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருந்தது. பெரிய பிரேக்காக கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். நிறைய வருஷம். ஆமா, அந்த டயலாக் எங்களுக்கா பேசி காட்ட முடியுமா சார்? அவங்களுக்கு எதிர பேசுவாரு, அது அந்த டயலாகே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் அம்மா தாய்மை அப்படின்ற விஷயத்த ரொம்ப எமோஷனலா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண விஷயம்ன்ற மாதிரி இவர்கள் பார்த்து ரொம்ப அண்மையா இருக்கும். அம்மாடா யாரு, நீ தாயா? நான் உனக்கு பிள்ளையா பிறந்ததுனால நீ தாயான, இல்லாட்டி போனா நீ மலடியாக்கு, தாய்ங்கிறது நான் உனக்கு கொடுத்த பட்டமாக்கு அப்படின்னு. புது தாட்டா இருக்கு. சோ இது மாதிரி அது நிறைய பிச்சைக்காரன் கூட சோறு வேணான்ட்டு போயிடுவான். கேவல ரா பிச்சைக்காரன் சோறு வேணாய்ட்டு போறான், உனக்கு வாய்க்கு ரசனையா சோறு கேக்குதாக்கு. பருவத்துல பண்ணி குட்டி கூட 10 ரூபாய்க்கு தகுந்த அவனோட தோட்ட, ஆனா பஞ்சாயத்துல நிக்க வச்சிருக்க 10 ரூபாய் போட்டி அடி அப்படின்ட்டு. சார் அப்படியே எங்க போனோம்ல சார், நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். அண்ட் ரன் படத்துல வந்துட்டு அதுல் குல்கர்னி சாருக்கு வந்து கொடுத்துருப்பீங்க. அதுல் குல்கர்னி சார்னாலே வந்து முரளி சார் தான், அந்த மாதிரி வந்துட்டு வாய்ஸ் அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. அகைன் மறுபடியும் அதேதான், ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுல் குல்கர்னியோட டெலிவரி எப்படி இருக்கும்னா, அவர் வந்து தமிழ்காரர் இல்லைன்றதுனால அந்த தமிழ் டிக்ஷன் அந்த அது எந்த இடத்துல பாஸ் விடணும்ன்றது தெரியாது அவருக்கு, அது எங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியாது. அது ஒரு மாதிரி பேசுறாரு, பட் அந்த கண்ணுலயோ அந்த முகத்திலயோ அந்த இது எதுவுமே தெரியாது அவருக்கு. வந்து அது தமிழா அது ஹிந்தியில கேட்டுக்கிட்டு இதுல மராட்டியில கேட்டுக்கிட்டோ அந்த ரியாக்ஷனை கொடுத்துருவாரு கரெக்டா. அந்த சோ அதனால நமக்கு ஈஸியா இருக்கும். ஒண்ணுமே ரியாக்ஷன் இல்லாம நீங்க என்னதான் பொங்கி எழுந்தாலும் ஒண்ணுமே இருக்காது, அது ஒர்க் அவுட் ஆகாது கண்டிப்பாக சார். ஸோ இப்போ வந்து தமிழ் படங்களில் வில்லன்ஸ் எல்லாருக்கும் வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது அப்படியே ஹாலிவுட்டுக்கு நம்ம போனோம்னா வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ, ஜானி டெப் ரொம்ப ஃபேவரட் சார். அவரோட வாய்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அண்ட் அகெயின் கம்மிங் டு ஜாக்கி சான் சாருக்கும், நம்ம ஜாக்கி சான் கார்ட்டூனுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஜானி டெப் வந்து ஏதாவது ஒரு டைலாக் நீங்கள் வந்து சொல்ல முடியுமா? ஜானி டெப்புக்கு பேச அதான் அந்த அவருக்கு பேசுனதுனால தான் எனக்கு பெருமை உண்மையிலே சொல்லப்போனா. அவர் வந்து அப்படியும் ரொம்ப ஆடிக்கிட்டு ஒரு கொஞ்சம் பெண்மையா, அதே சமயத்துல எப்பவும் ஒரு மப்பிலேயே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அப்பப்போ ஒரு சின்ன பஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு பேசுறாரு. அது இங்கிலீஷ்ல அவருடைய அந்த ஆக்சென்ட் தான் ரொம்ப அவருக்கு வரவேற்பு கொடுத்துச்சு. தமிழ்ல வந்து மறுபடியும் வேற மாதிரி ஒரு நம்ம ஒரு ஆக்சென்ட் பிடிக்கணும். ஸோ அதுக்காக இந்த அந்த அவருடைய கேரக்டரையே மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வர பெரிய வேதனையே சோதனை தான்.
அந்த சோதனையை தாண்டி வந்துட்ட, நீதான் ராஜா அப்படின்னு யார் சொன்னா? நான் ஒன்று நினைச்சா அதை அடையாம விட மாட்டேன். கண்டிப்பா அந்த இளநீர் நீரோட்டோட தண்ணியை குடிப்பேன். ஏ சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படி ஜாக்ஸ் ஜானி டெப் பேசும்போது அந்த மாதிரி நீங்க மூச்சு விடாம ஒரு பேசிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அக்வர்டா இருக்கும், இயற்கையா தெரியாது. ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி டைம்ல வந்து ஓபில ஷார்ட் போயிடுச்சுன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துலாம் பேசுவோம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் இங்கிலீஷ் மூவிஸ் இட்ஸ் லைக் லிட்டில் டிஃபிகல்ட். ஏன்னா அந்த விஷயங்களை உள் வாங்கிட்டு நம்ம தமிழ்ல டெலிவர் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் ஜாக்கி டான் வந்து கார்ட்டூன்ல பயங்கரமா ஹிட் ஆச்சு சார், வேற லெவல் ஹிட். ஸோ உங்களுக்கு நிறைய குட்டீஸ் ஃபேன்ஸ் வந்து டெஃபினட்டா இருந்திருப்பாங்க. ஸோ அது எப்படி இருந்தது, எந்த லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது? ஸோ ஜாக்கி சானுக்கும் அதே மாதிரி ரொம்ப, நான் கொஞ்சம் ரொம்ப கிராங்கி ஃபெலோ. ஸ்டுடியோலலாம் இங்கேயும் ஓடுவேன், அடிப்பேன், ஏதாவது தண்ணி பாட்ட குடியவர் அடிக்கட்டுமா, தண்ணி கொட்டிட்டமா, மேலே இப்படிலாம் நிறைய விளையாடுவேன். இல்லை பொதுவாக எல்லாருக்கிட்டையும் நல்லா விளையாடுவேன் ஒரு மாதிரி. அதனால சரி ஜாக்கி சானுக்கு உட்கார வச்சு பேச பார்க்கலாம் அப்படின்னு பேசினாங்க. ஜாக்கி சான் படத்தில் என்னென்னா, அவர் வந்து இன்னும் பெருசாக காமெடி டைலாக்ஸ்லாம் இருக்காது அந்த படத்தில். அவர் பண்ணுறது எல்லாமே ஆக்ஷன் காமெடி தான். ஸோ அதனால் அவரை வந்து அப்போ ஆக்ஷனில் காமெடி பண்ணும்போது மற்ற டைலாக்ஸ்லேயும் நாங்களாக காமெடி வந்து சேர்த்துருவோம். அமைதியா இருக்கிறது தப்பு இல்ல, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான் தப்பு. அதெல்லாம் அவர் அந்த மாதிரி ஷார்ட்டே அப்படிதான் போகும், அவரை நோக்கி போகும். அவர் ஒரு கருத்து சொல்றார் அப்படிங்கும் போது அங்க கொஞ்சம் பேசுது. அந்த எப்பவுமே ஜாக்கி சானுக்கு பேசுற அந்த வாய்ஸ் இல்லாம இன்னும் கொஞ்சம் பேஸ்டா கொடுக்கும், கொஞ்சம் பேஸ்டா கொடுக்கும். ஏன்னா அவர் ஒரு ஒரு மெசேஜ் சொல்றாரு, அந்த மெசேஜ் வந்து போய் பளிச்சுன்னு போய் சேர்ற மாதிரி இருக்கணும். ஏதாவது ஒரு ஆக்டர் சார் இது மாதிரி எனக்கு இவங்களுக்கு டப் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டர் இருக்காங்களா உங்களுக்கு? எனக்கு வந்து ஆக்சுவலாக பழைய ஆக்டர்ஸ்ல ரங்காராவ் ரொம்ப பிடிக்கும். எஸ்வி ரங்காராவ்னு ஒரு ஆக்டர், அவர் ரொம்ப ஸ்பீடாக பேசுவார். ஆனால் அந்த ஸ்பீடில் கூட எமோஷன் இருக்கும். ஸோ அந்த அவருக்கு டப்பிங் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு எஸ்வி ரங்காராவ் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அவர்லாம் ஒரு 30 இயர்ஸ்க்கு பிஃபோர் ரொம்ப பாப்புலர் ஆக்டர்ஸ். அதுக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப வேகமாக பேசுவார், ஒரே மாதிரி தான் பேசுவார். எல்லா எமோஷன்ஸும் ஒரே மாதிரி வேகம் அப்படி பேசுவேன். ஆனால் அதில் அந்த எமோஷன் இருக்கும். ஸோ அது அது எப்படின்றது தெரியல அந்த வித்தை. ஸோ பேசுனா டப்பிங் அவருக்கு பேசியிருக்கணும். இது வரைக்கும் நீங்க பண்ண நிறைய படங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஊமை விழிகள்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. உங்களோட பெஸ்ட் மெமரபிள் டயலாக்னா நீங்க எந்த டயலாக் சொல்வீங்க? சரி, நான் கார்ட்டூன் ஃபிலிம் சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் சீரியல்ஸில் டப்பிங் படிச்சிருக்கேன், ஃபிலிம்ஸு, அப்புறம் டாக்குமெண்ட்ரிஸு, அப்புறம் நேஷ்னல் ஜியோக்ராஃபி டிஸ்கவரி, இந்த மாதிரி எல்லாம் பேசினாலும் மாஸ்க் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஒன்று இருக்குது. அது வந்து இந்த டிஜிட்டல் இயராக்கெல்லாம் முன்னாடி வந்தது அது. அதனால் ஜிம் கெரி அப்படின்னு ஒருத்தர், இஸ் அ வெரி ஃபேமஸ் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் மிமிக் வெரி டப்பிங் ஆர்டிஸ்ட். அவர் தான் அந்த மாஸ்க்ன்ற கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணார். இட்ஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட். அவர் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். அந்த மாஸ்கை மாட்டினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 உருவமாக மாறுவார். முகமது அலியா, ஐன்ஸ்டீனா, ஒரு பைரேட்டா, அப்படி ஒரு திடீர்னு ஒரு பெரிய ரவுடியா, இந்த மாதிரி 5 பேரை ஒரு நிமிஷத்துக்குள்ளே மாறி பேசி மறுபடியும் தன்னுடைய இயல்பான நிலைமைக்கு வந்துடுவார். அப்படி அவர் பேசுறது வந்து இங்கிலீஷில் அவ்வளோ பட 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 படன்னு இருக்கும். அது அதை தமிழில் பேசுறதுன்றது ரொம்ப வந்து மெனக்கட்டு. இப்போ ஐன்ஸ்டீன்னா எத்தனை பேருக்கு தெரியும் அவருடைய டைலாக்கு, அவருடைய லாஸ் ஆஃப் மோஷன்ஸ்லாம் எத்தனை பேருக்கு தெரியும். இந்த படத்தை இந்த கார்ட்டூனை பார்க்குறவங்க சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன புரியும்? அப்புறம் முகமது அலி, முகமது அலியோட கிரேட் லைன் என்னன்னா, ஐ ஸ்டிங் லைக் எ பீ, ஐ ஃப்ளோ லைக் எ பட்டர்ஃப்ளை, ஐ அம் தி கிரேட்டஸ்ட் அப்படின்னு. இது இந்த லைன் வந்து முகமது அலியோட ரொம்ப ஃபேமஸ் கோட்.
அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்புறம் ஒரு பைரேட்டாக வருவார். உங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பைரேட் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும், பசங்களுக்கு பைரேட் ஸ்டோரிஸ் நிறையா தெரியும். நம்ம ஊரில் பைரேட்டு கடல் கொள்ளையை பற்றி யாருது. ஸோ இவ்வளோ கஷ்டம் இருக்குது அந்த, ஆனால் இங்கிலீஷில் அவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது தமிழில் நாங்கள் பண்ணும்போது டைலாக்ஸை மாட்டுன்னு, ஐ ஸ்டிங் லைக் எ பி, ஃப்ளோ லைக் எ பட்டர்ஃப்ளை அப்படின்னா அது எப்படின்னு கொட்டினா தேனி கொட்டினா வேணு அப்படின்னு மாற்றி பைரேட்டு. பைரேட்டுக்கு என்ன பண்றது, நமக்கு தெரிஞ்ச ஒரே பைரேட் எம்என் நம்பியார் தான். அது போட்டு இந்த கடலில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் எடுத்துட்டு வாடா அப்படின்னு போட்டு டைலாக் நாலஞ்சு பேராக மாற்றி பண்ணேன். ஸோ த மாஸ்க்குன்னு அந்த சீரீஸ்க்கு நான் பேசினேன். அது வந்து திங்க் 2002 அந்த ரேஞ்சில் வந்த ஒரு சீரீஸ் தமிழில் டப் பண்ணும். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப, ஏன்னா ஜிம் கேரின்ற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அவருக்கு பேசுகிறவங்க அவங்க அது கார்ட்டூன் நெட்ஒர்க்லேருந்தே மெயில் பண்ணாங்க, முரளிகுமார் ஆல்மோஸ்ட் ரிசம்பிள் த ஜிம் கேரி வாய்ஸ். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பெருமை. காம்ப்ளிமெண்ட். லேட்டர் ரன்ல ஸ்டேட் அவார்டு வாங்கினது, புரட்சி தலைவி அம்மா கையால் வாங்கினது. அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம பண்ணுற ஜாபுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கிது, அப்பார்ட் ஃப்ரம் பேமெண்ட் சேலரி. இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் ஃப்ரம் ஒரு ஹையர் லெவல்லேருந்து கிடைக்குதுன்ற போது ஓகே, நம்ம நல்ல சரியான ஜாபுக்கு தான் வந்திருக்கோம், தப்பா வந்து மாட்டிக்கல எங்க அப்படின்ற ஒரு. சோ மாஸ்க் இஸ் யுவர் ஃபேவரட். மாஸ்க் இஸ் யுவர் ஃபேவரட். ஓகே, எப்படிப்பட்ட ஃபேன் மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு? அதாவது உங்க பசங்களே சொல்லிருப்பாங்க, அப்பா நீ தானே இப்ப ஜாக்கி சேனல்ல வாய்ஸ் கொடுக்கற, அந்த மாதிரிலாம் அவங்களே வந்து நிறைய இது பண்ணுவாங்க. ஃபேன் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, என் டாட்டர் ஸ்கூல் படிக்கும் போது நான் ஜாக்கி சான் டப்பிங் பேசினது எல்லாம் வரும். வந்தோடனே எங்கள் அப்பா தான் டப்பிங் பேசுகிறார் அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஸோ எதுக்குன்னா சண்டேல கேதரிங்கில் வருவாங்க வீட்டுக்கு, அங்கிள் அங்கிள் பேசி காமிச்சா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்க. அப்புறம் ஏன்னா சம்டைம்ஸ் அந்த சீரீஸ் வரும்போதே இதை ஆஃப் பண்ணிட்டு நான் பேசுவேன், மறுபடியும் ஆன் பண்ணுவோம். அந்த பசங்களுக்கு அவ்வளோ ஒரு கேதரிங். அதுக்கப்புறம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. ஸோ இப்போ சீரியல் மீன் படத்துலையும் நடிச்சிருக்கீங்க, டப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஜம்ப் உங்களுக்கு எப்படி இருக்கு லைக் இந்த இண்டஸ்ட்ரியில? இது ஜம்பே இல்லம்மா. அது இப்போது ஆக்சுவலாக ஆர்டிஸ்டாக வந்தேன், முதல் படத்தில் ஊமையாக நடித்தேன், அதுக்கப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். அப்புறம் அப்படி ஆக்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது டப்பிங்னு. அது சேலஞ்சிங்காகவும் இருக்குது, பேயிங்காகவும் இருக்குது. ஸோ அதையும் விட முடியல. அது பண்ணும்போது டப்பிங் நிறையா ஆகிடுது. டப்பிங்லாம் நிறைய இருக்கும்போது திடீர்னு வீடியோ பூம் ஒன்று வருது, டிவி சீரியல்ஸ். ஸோ அப்போ கூப்பிட்றாங்க. ஸோ எல்லா ஒரு நாளில் கல்லாவை திறந்து கடையை ஓப்பன் பண்ணால் எந்த மாதிரி கஸ்டமர் வராங்களோ அந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட போக வேண்டியதான். இன்னைக்கு டப்பிங் வேணுமா ஆக்டிங் வேணுமா அப்படின்னு கேட்டு அப்படி போடாமட்டேன். பட் எல்லாத்துலேயும் ஒன்ஸ் அது உள்ளே போய் நுழைஞ்சாச்சுன்னா அதில் அப்படியே இன்வால்வ் ஆகி பண்ணிக்கணும். கரண்ட்டாக இப்போ என்ன சார் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ கரண்ட்டாக நான் நிறையா பண்ணுறது நேஷனல் ஜியோக்ராஃபி, டிஸ்கவரி அண்ட் அதர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அப்புறம் நிறைய ப்ரைவேட் இந்த இண்டஸ்ட்ரியல் இந்த கார்ப்பரேட் ஃபில்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸில் ஏதாவது ஒரு மிஷின் வாங்கினாங்கன்னா அந்த மிஷினோட இன்ஸ்டலேஷன் அந்த செக்யூரிட்டி டிப்ஸ் இதை பற்றியான சில ஏவி எடுப்பாங்க. அப்புறம் சில ஆன்வல் டேயில் சில ஏதாவது அவங்களுடைய ஆன்வல் டே மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் ஆடியோ விஷுவல் ப்ரோக்ராம் ப்ரெசன்டேஷன்ஸ் அதோட வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஒரு ஃபன்னான ஒரு டாஸ்க் ஓகே. அமராவதி. ஆஹா, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாரு. லிப் ரீடிங் தெரியுமா சொல்லுங்க. இல்ல தம்பிகா பத்தினு சொல்லலாம் அந்த லிப்ல. ஓகே சரி. ஓகே, ரெண்டாவது கண்டுபிடிக்க கூடாது. மாலை சோடாவா? இல்ல சார், தப்பு. ஓகே, ஒன் ஈச். ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு மார்க், உங்களுக்கு ஒரு மார்க். ஓகே, அடுத்து நினைத்தாலே இனிக்கும். ஆஹா, கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. நான் டஃப்பா இருக்கும் நினைச்சேனே. 2-1. எனக்கு இது போதும். இல்ல சார், இல்ல, நான் தான் வின்னே. எங்கேயும் எப்போதும் சார். ஆக்சுவலி எனக்கு இது போதும்ன்றதும் அதுல அந்த லிப்புக்குள்ள பேசினா ஓகே. ஃபர்ஸ்ட் அமராவதியிலயும் அம்பிகாபதியும் அந்த லிப்ல உட்காரும். சோ லிப் ரீடிங்ன்றது வேற, டப்பிங்ன்றது வேற. இப்போ இந்த டயலாக் சொல்றீங்க. ஆப்பிரிக்க காடுகள், ஆப்பிரிக்காவின் குரூகர் காடுகள். இங்கே உணவுச் சங்கிலியின் மேலே இருப்பது எதையும் தீர்மானிக்கும்.
இங்கே சில நேரங்களில் வேட்டையாட வருவதே வேட்டையாடப்படும். உணவை தேடி வந்தது உணவாய் மாறி போகும். சூப்பர் 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 சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து உங்கள் டைம் எடுத்து எங்க கூட வந்து இவ்வளோ தூரம் இந்த மாதிரி இன்டர்வியூவில் தான் நாங்கள்லாம் பேக் ஸ்டேஜில் தான் இருக்கோம். டப்பிங் படம்லாம் முடிஞ்சு அதுக்கு பின்னாடியில் தான் எங்களுடைய ஒர்க் இருக்குது. ஸோ எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுடைய சேலஞ்சஸ் என்ன, அதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோன்றத இந்த மாதிரி இன்டர்வியூ மூலம் தான் தெரிய வருது. ஸோ அதுக்காக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வார்த்தா வழங்கும் சிறுகதை போட்டியில் பவா செல்லதுரை நடுவராக. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஸ்டோரிஸை அப்லோட் பண்ணுங்கள், கேஷ் ப்ரைஸை வின் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். New Tripper Showroom, now in Erode Palaya Palayam. Grand opening offer, buy one get one, buy two get four. Offers available at all Tripper Showrooms, Chennai, Coimbatore, Erode.